வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நுண்ணுயிர் உலகம். ஆப்பிள் சிடர் வினிகர், இதை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது கொழுப்பை குறைக்குது, இதயத்திற்கு நல்லது மற்றும் பல நன்மைகள் செய்யுது அப்படின்ட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, வீடியோவில் பார்த்துருப்பீங்க, சில பேர் யூஸ் பண்ணிட்டு கூட இருப்பீங்க. ஆனால் இது கிருமிகளை கொள்ளுமா, அதன் மூலியமாக நமக்கு இதான் நன்மை நடக்குதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். 2017 தர்ஷ்னா யக்னிக் என்ற லண்டனை சேர்ந்த ஒரு விஞ்ஞானி ஈகோலை மற்றும் எம்ஆர்எஸ்சி, அதாவது ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ரெண்டு கிருமிகள், அதை வந்து எடுத்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ இது வந்து அந்த ரெண்டு கிருமிகளையும் ஆன்டிபயோட்டிக் மாதிரி அழிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. இந்த ஆப்பிள் சிடர் வினிகரில் இருக்கக்கூடிய 5-6% அசிட்டிக் ஆசிட் அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதே ஆராய்ச்சியை அவங்க வந்து இப்போ சில இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய ஹெல்த் இண்டிவிஜுவல்ஸ்ட்டை டெஸ்ட் பண்ணி அதுவும் வந்து கிளியராக இருக்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் சிடர் வினிகர் கொலஸ்ட்ரால் குறைக்குது, பிபி குறைக்குது, சுகருக்கும் நல்லது என்று பல வீடியோக்களும் பல செய்திகளும் வந்தவண்ணும் இருக்குது. பல ஆராய்ச்சிகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது இது கிருமிகளையும் கொள்ளுது அப்படின்றத சொல்கிறாங்க. சமீபத்தில் திரு ஹீலர் பாஸ்கர் அவர்களும் இந்த ஆப்பிள் சிடர் வினிகர் மற்றும் இயற்கையான எலுமிச்சை, பூண்டு, இஞ்சி இவை சேர்ந்த ஒரு பானத்தை ரத்த சுத்திகரிப்புக்காக நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த வீடியோவில் ஆப்பிள் சிடர் வினிகருடைய நன்மைகள் சொல்லியிருக்கோம். இதை ப்ரமோட் பண்ணல, இதை எடுத்துக்கிறது உங்களுடைய சாய்ஸ். மீண்டும் சந்திப்போம். நன்றி.